வணக்கம் மக்களே. ஃபோர்ட்நைட் ஆடி ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. சரி, இந்த வாட்டி புதுசாக அப்டேட் வந்திருக்குனாங்க, சரி விளையாடி பார்த்துடலான்னு வந்துட்டேன். சரின்னு கேமுக்குள்ளே போய் பார்த்தா எதோ ஆகுது, திடீர்னு பார்த்தா கட்சின்லாம் வருது, என்னென்னு பார்த்துடலான்னு ஒரு வசதி முடிவு பண்ணிட்டேன். ஓடிக்கிட்டே இருந்தேன், திடீர்னு ஓடி போய் பார்த்தா கும்பலாக ஒரு பக்கம் கேம்ப் ஃபயரில் உட்காந்துக்கிட்டு எதோ பேசியிருந்தாங்க. சரி, போய் நம்மளும் உட்காரலான்னு உட்காந்தாங்க. And worse, there will be no escaping it. That's why I need your help to destroy the imagined order. As long as they're exploiting the zero point, everything is in danger. With your help, we can free ourselves from this place and leave the loop for good. We can all go home. Yeah! புது மேப் வழக்கம் போல குதிச்சிடுறா, கைப்புள்ளு குதிச்சேன். நமக்கு வேற இது புது மேப்பாச்சே, எப்படி விளையாடுறதுன்னு தெரியலையே, என்னென்ன புதுசா பழகணும்னு தெரியலையேட்டு இறங்கினா பார்த்தா பக்கத்துல எல்லாம் என்னென்னமோ எத்தனை பேரா இறங்கியிருந்தாங்க. சரின்னு இருக்கிற நெருப்பு எடுத்து அவங்க மேல தூக்கி போட்டு எப்படியாவது கொண்டு வரலாம், கண்ணு வேற கிடைக்கலையேன்னு தூக்கி போட்டேன். சரி, நமக்கு எதுக்கிட்ட வம்பு அப்படின்னு ஓரமா போய் லூட் பண்ணுவோம் அப்படின்னு லூட் பண்ணும்போது தான் இந்த சக்ஸ் கிளாஸ் புதுசாக கிடச்சிது. அதை கீழே போட்டு உடச்சி பார்த்தா அது என்னடா வெளுத்து நமக்கு ஹெல்த் ஏறுது, சூப்பராக இருந்தது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு லூட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே சைட்ல பார்த்தா ஒருத்தன் சாவரத்துக்குனே வந்து வெயிட் பண்ற மாதிரியே ஒருத்தர் தான் டப்பு 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 டப்புன்னு சுட்டு கொண்டு போட்டேன். சரி, அதான் கொண்டு போட்டமே அவனோட ஹெல்த் எடுத்து திருடிட்டு போய் அப்படிதான் உட்காந்து ஹெல்த் போட்டு ஹெல்த் ஏற்றிக்கலான்னு பார்த்தா டப்புன்னு ஒரு வாழைப்பழம் மண்டை வந்து டப்புன்னு சுட்டு என்ன பண்ணுறான், அப்படியே ரெடி கொடுத்து அடுத்த மேட்சுக்குள்ள போய் குதிச்சிடறா கைப்புள்ளாடு. குதிச்சு புதுசா மேப்புக்குள்ள ஸ்னோ ஏரியா இருக்கு, அந்த ஏரியாக்குள்ள போலான்னு சொல்லி ஒரே புதிய குதிச்சு கொண்டு போய் இறங்கி குடிச்சு குடிச்சு பார்த்தா தான் தெரிஞ்சது நமக்கு முன்னாடியே எவனோ ஒருத்தன் அந்த இடத்துல குடிச்சிருக்கான். அவன் என்ன மேலே பார்த்து போடும்போது நான் அவளை பார்த்து சுட்டு அவளை கொண்டு போட்டேன். கொண்டு போட்டு அப்படிக்காக ஓடும் போது தான் தெரியாதனமா விரல் கண்ட்ரோலில் பட்டு, கண்ட்ரோலில் பட்ட உடனே ஸ்லைட் ஆனா, என்னடா அது ஸ்லைட் ஆறா, இதில் புதுசாக இந்த கேஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நினச்சி வேற என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண தோணுச்சே. அப்படி தான் நினச்சிக்கிட்டு எடுத்து கன்னை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ரெட் ஸ்கோப், அதுக்கப்புறம் பார்த்தா பில்டிங் மெட்டீரியல், அப்புறம் பார்த்தா ஏதோ வந்து இது கிளவுஸ் மாதிரி, என்னடா அது கிளவுஸு அப்படின்னு எடுத்து பார்த்தா கையை ஸ்பைடர் மேன் பரி பண்ணான், விட்டு பார்த்தா வெப் விடுறான், என்ன அது வெப்பா, ஃபோர்ட்நைட்ல என்னடா ஸ்பைடர் மேன் வெப்பு அப்படின்னு சொல்லி எடுத்து விட்டு பார்த்து அதை பழகி பார்க்கலான்னு பார்த்தா ஸ்விங் பண்ணுறான், என்ன ஒரிஜினலாகவே நம்ம ஸ்பைடர் மேன் மாதிரி ஆயிட்டோமே, கடைசியில் நம்ம லேடி கேரக்டர் வச்சிருக்கோமே அதனால அப்போது ஸ்பைடர் உமனா அப்படின்லாம் யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஸ்லைட் பண்ணி பார்த்தா திரும்பவும் ஸ்லைட் பண்ணுறான், என்னடா அது அப்படின்னு பார்த்தா திரும்ப ஒரு ஏடிவி மோட்டர் பைக் ஒன்று ஆட் பண்ணியிருக்காடுங்க, ஆனாலும் ஃபோர்ட்நைட்டை வேற லெவலில் அடிச்சுப்போம் அப்படின்னு எடுத்து யோசிச்சுட்டே இருந்தேன். டர்ன்னு ஓட்டினது போதும் ஃபைன் ஃபைன் பறக்கலாம் சொல்லி நம்ம வெப்பை எடுத்து எல்லா பக்கத்துலயும் ஹெல்த் எவ்வளோ கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு மரத்துல இருக்கிற இலை கிளை எல்லாத்து மேலயும் வெப் விட்டு நான் ஒரு ஸ்பைடர் உமனாவே வாழ்ந்துடலாம், அது யாரு என்ன பண்ணாலும் பரவாயில்ல, கேம்ல எத்தனை பேரா சுட்டுக்கிட்டு சாவுங்களா, நான் வந்துட்டு ஒரு ஓரமா வெப் விட்டு ஸ்பைடர் உமனா வாழ்ந்துட்டு போயிருவேன் சொல்லிட்டு எல்லா பக்கத்துலயும் அப்படியே படக் பச்சக்கு அச்சக்கு பச்சக்குன்ட்டு வெப் விட்டு அப்படியே போய் பனி பிரதேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஸ்னோமேனை பார்த்து அதை பச்சை வெட்டினா காலுக்குள்ள ஐஸ் நடந்து என்னடாது வெரி எக்ஸலண்ட்டு சொல்லி முடிக்க முடியாது, அதனால் அப்படியே போய் யாராவது கும்பலாக வந்தால் அவங்களை போட்டு கொண்டுடலான்னு பார்த்து லைட் ஆட்டில் சுட்டு பார்த்தா அது 20-30 தான் குறையுது, அடையாது அவனுங்க கொண்டா ஒரே அடியாக நமக்கு 70-80 குறையுது, பெரிய ப்ளோ ப்ரையலாக இருப்பான்னு பார்த்தா நம்ம டீம் ஒருத்தனை கொண்டு போட்டாங்க அவனோட.
அவனோட காடை கழட்டிட்டு போய் ரீபூட் வேன்ல சறுக்கிக்கிட்டே போய் அவனை ரீபூட் பண்ணலாம்னு நினைச்சா எங்க டீம்மேட் ஒருத்தனை நாக் பண்ணிட்டாங்க. சரி, ஒருத்தனையாவது ரிவைவ் பண்ணி தம்பா போய் அவனுங்களை அடிச்சு இந்த மேட்ச்ல ஏதாவது ஜெயிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா அதுக்குள்ள சைட்ல இருந்து ஸ்னைப்பர் ஷாட் அடிச்சு போட்டு காலி பண்ணி போட்டு என்ன அப்படியே லாபிக்கே அனுப்பி போட்டாங்க. அவ்வளவுதான், நியூ சீசன் சூப்பர்.